நாப்பு மெல்லமா கதையை வந்தோம். கதையை வந்துட்டு தட்டி வணக்க முறையில் இன்றைக்கு நான் அந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், நான் நிற்கிற இடம் வந்து பரித்துறையில் ஜெட்டி அடியில் நிற்கிறேன். இந்த துறை எல்லா படகுகள் எல்லாம் வந்து மீன்பிடி படகு எல்லாம் வந்து ஐஸ் ஏற்றுற மீன்களை ஏற்றுறது தொழில் போகிற இடம். எல்லாருக்குமே தெரியும் பரித்துறை ஜெட்டி. பரித்துறை என்ன சொல்கிறது, டவுனுக்கு நகரத்துக்கு போகும் முதல் இருக்குது. கடற்கரை வீதியில் வந்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் பார்த்துருப்பியல், எல்லோரும் மாறாக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிற இடம். அங்கே வந்து ஒரு மீன்பிடி படகு, அது பிரம்மாண்டமான ஒரு படகு, அதாவது டேங்க் போட்டுன்னு சொல்கிற ஒரு படகு உண்டு. ஒரு தாண்டு இருக்குது, அந்த அந்த தாண்ட அந்த விஷயம் தொடர்பான காட்சியில் தான் நீ காட்டப்படும். பாங்கோக் காணொலிகளை போகும். ஃபுல்லாக தண்ணி இருந்து என்னன்னு சொன்னால், இந்த டேங்க் போர்டுனு சொல்லப்படுற இந்த பெரிய ரோலர் படகு வந்து இன்ஜின் அதை தொழிலை போய் புலப்பட்டு அங்கே அந்த ஃபயருக்கு போய் இறுகி முட்டு முழுதாக வந்து தாண்டி இருந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த வைகோ ஜேசிபி எல்லாம் வச்சு இழுக்கினம். இப்போ ஓரளவு வந்து மேலெல்லாம் வந்துட்டு முட்டு முழுதாக தாண்டி இருந்தான்னு இந்த தம்பியாக்க சொல்லினம். வணக்கம். சொல்லுங்க, என்ன நடந்தது? என்னென்னால், எங்களுக்கு இந்த ஓல்மோட ஷார்ட் பெரையில் இன்ஜின் ஷார்ட் பெரையிலேன்னு தொழிலாளி தொழிலுக்கு இங்கேருந்து லோட் பண்ணி கொண்டு போனது போனது போயிட்டு கொஞ்சத்தில் போயிட்டு நான் ஃபோன் அடித்தவங்க ஓல்நாட்டு ஷார்ட் பெரையில். அப்போ மெல்லமாக கரையை வந்தவங்க, கரையை வந்துட்டு கொஞ்சம் தட்டிட்டு தட்டின உடனே இங்கே கூடுதலாக ஆமிக்காரன் வந்து நல்லா உதவி செய்தவங்க. நாங்கள் இல்லையாரு வந்தால் ஆக்கள் எல்லாம் போட்டு இழுத்துறாங்க, இழுத்து கொஞ்சம் திரும்பின உடனே அது சரிஞ்சிட்டு பொறுத்த பக்கம் நல்லா சரிஞ்சிட்டேன்னு. ஓ, சரிஞ்சது அங்கே தூரத்தான் சரிஞ்சது. அதுக்கிட்ட போய் சரிஞ்சிட்டு சரிஞ்சால பேஞ்சினா ஞாபகம் சினம் ஆக்களை போட்டு தான் இழுத்து இழுத்து எடுத்துனாங்க. இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முதல் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு போட்டுக்கார ஆக்கள், ஒரு நல்ல ஆக்கள், மற்றவங்களும் ஞாபகம் ஆக்கள் வந்து நல்லா உதவி செய்தவங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். நான் இப்போ தமிழ் சிங்களம் ஆமிக்கார இது என்ன 70-75 லட்சம் பேர். ஓ, ஓ, எல்லாம் போயிட்டு நியாயமான சேதம். இதுக்கு ஒரு இப்போ சில வண்டைக்குள்ளே ஒரு 15-20 லட்சத்துக்கிட்ட இருக்கு. முதலாளிக்கு மீன் இல்லை, மற்ற முடி எல்லாமே நட்டம் தான். டீசல் நியாயமான தொகை தொகையாக ஏற்றினாங்களே. எத்தனை நாளைக்கு தங்கி வர்றது? இது 20 நாள், 1 மாதத்துக்குள்ளே வரும். ஓ, பயங்கரமான சேதாரம். முதலாளி ஒரு நல்ல மனுஷன். மற்ற இந்த ஆக்களையெல்லாம் உதவி செய்தவங்களுக்கு நன்றி சொல்லும். முதலாளி இருக்கிறார், நாங்கள் அந்த அதில் நிற்கிறேன். இல்லை இல்லை, திருவண்ணம் இல்லையா? திருவண்ணம் அவங்க திருவண்ணாக்க நாங்கள் நல்ல மண்ணு, மக்கள் நல்லா உதவி செய்தவங்க. அப்படி அந்த ஆமிக்காரர் எல்லாம் வந்து நியாயமான எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு செய்தவங்க, அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும். எங்கிற பொதுமக்களும் எல்லாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணணும் அவங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்ல இது செய்யணும்னு. முதலாளி ஒரு இதில் ஒரு என்ன சொல்கிற ஒரு நல்ல மனுஷன். ஆரோக்கியம் வந்தாலும் கருமீனோ அதுவெல்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல மனுஷன். திடீர்னு இப்படி நடந்துட்டு ஒரு காத்து கடல் ஒன்றுமே இல்லை. டேங்க் போட் சேதம் என்ன எல்லாம் முழுக்க இப்போ இதில் 4000-5000 டீசல் அப்படியே போயிட்டு மற்ற சாப்பாடு விளையாண்டு தொகையை ஏற்றுவோம்னு.
இதுவரையிலேயும் காப்பாத்தி கிடக்கு, இன்சூரன்ஸ் செய்வாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். சரி சார், சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ இதில் யாருக்கும் சேதங்கள் அப்படி இருக்கா? காயங்கள் இல்லை, காயங்கள் இல்லை, இல்லை காயங்களோட தளவு தெரியாது. இந்த இடத்துல மீ லைட் வசதிகள் இல்லை, இனி எல்லாம் சொல்லணும்னா சரியா ரொம்ப கஷ்டமான வேலை இதெல்லாம். இது ஒரு ரிங்கை ஓட்டு நல்ல ஆக்கள் நல்ல மனசில் அங்கே அந்த அம்மளை சூழலத்தை திருந்துருவாங்க. கிட்டத்தட்ட வேலைப்பாடு சட்டியாடு இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பெரிய நல்ல ஒரு முதலாளி எல்லாம் இதாக போயிட்டு ஏதோ கடவுள்லாம் வேறு. சரி, நன்றி, வணக்கம். என்னென்னு சொன்னால் அந்த படகின்ற விளக்கம் அந்த ஐயா அங்கே வேலை செய்யணுன்ற அந்த ஐயா நேரில் பார்த்து அந்த கதையிலெல்லாம் படிக்க சொல்லியிருந்தார். உண்மையாக வந்து ஒரு மீன்பிடி தொழிலாளி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் பயணத்தை மேற்கொள்கிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இன்றைய அந்த படகு தாண்டது. என்ன தொழிலுக்கு போயே எத்தினோம் அந்த தங்க கடல்னு சொல்லிவிடும். ஏறத்தால ஒரு மாதம் வந்து கடலில் நின்று ஆழ்கடல் மீனை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே வந்து ஐஸ் அடித்து அதை ஏற்றுமதி செய்வினோம், இங்கே வந்து வியாபாரம் செய்யணும். அப்படி ஒரு பெரிய டேங்க் போட்னு சொல்கிறப்போ திருகோணமலை உரிமையாளரை கொண்ட ஒரு டேங்க் போட் தான் வந்து தொழிலுக்கு போயே இன்ஜின் பிழைச்சி அப்படியே அந்த பேருக்கை பொறுத்து அப்படியே தாண்டு இருக்குது. தாண்டதன் விளைவாக அதை எடுக்க முயற்சி செய்திருக்கணும். அது இன்னும் தாண்டு அதில் இருக்க இன்ஜின்கள் எல்லாம் தண்ணி போயிட்டுது. இப்போ வந்து டெண்டு மலத்தியான முயற்சிக்கு பிற்பாடு வந்து அதை வந்து அந்த பைக் கொண்ட உதவியல் ஆக்கள் பல இளைஞர்களோட உதவியோடு வந்து வெளியில் அப்படியே நிமித்தி இப்போ வச்சிருக்கணும். இப்போ வந்து கடலில் நிமிந்து நிற்கிது, ஆனால் கன்னடத்தில் வந்து சேதங்கள் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லினோம். இன்ஜின் எல்லாம் முட்டு முழுதாக தண்ணி போயிருக்குது. அவையில் தொழிலுக்கு போய் கேத்தின லட்ச பொறுமதியான அந்த ஐஸுகள் சாப்பாடுகள் எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் நினைஞ்சு பலதாக போயிருக்குது. இதான் வந்து சேதமான அங்கே நடந்திருக்குது. அந்த உண்மையான காட்சியில் வந்து காட்சிப்படுத்திருக்கணும். ஓகே, ரவில் அந்த காணொலிகளை பார்க்க விளங்கியிருக்க நினைக்கிறேன். இப்படி தான் ஒவ்வொரு மீன்பிடி தொழிலாளியினுடைய கஷ்டங்களும் இருக்குது. இன்றைய பொழுதில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக வந்து இந்த படத்தில் ஜெட்டியில் வந்து ஒரு இந்த பெரிய பிரம்மாண்டமான படகு டேங்க் போட்னு சொல்கிறப்ப அந்த படகு தாண்ட விஷயத்தை நான் காட்சிப்படுத்திருக்கேன். இன்னொரு காலங்களை சந்திக்கும் வரை விடப்போகிறோம். நன்றி, உங்கள் வெல்வை சுலக்ஷ். பாய் பாய்.